ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சென்சிட்டிவ் லாட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்சி டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான ஆர்சி டை அப்படின்னா, வந்து செவத்தில் ஏறக்கூடிய ஒரு ஆர்சி டை. ஆமாங்க, வால் கிளைம்பிங் ஸ்பைடர் டை தான் இன்றைக்கி வீடியோக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்ற டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்போதும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்மளுடைய வால் கிளைம்பிங் ஆர்சி ஸ்பைடர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இதை எங்கேருந்து நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு விருப்பப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளம் வந்து வாங்கிக்கலாம். எப்பவும் போல் இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நிறைய விதமான ஆர்சி டாய் வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஒரு ஆர்சி டாயை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, இது வாங்குறதுக்கு ஒர்த்தா, இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் பேக்கேஜிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய வால் கிளைம்பிங் ஸ்பைடர் ஆர்சி டாய். வெள்ள எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஸோ செவுத்தில் ஏறக்கூடிய ஒரு ஸ்பைடர் டாய் நல்லாயிருக்கா, பார்க்குறது நல்லா இருக்குது, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸை பிரித்து எடுத்தோன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு குட்டி பாக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க போல். அதான் ஸ்பைடர் ஒரு பாக்ஸ்லேயும் கண்ட்ரோலர் ஒரு பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த சின்ன பாக்ஸ் வந்து பிரிக்கலாம். சின்ன பாக்ஸை பிரிச்சனும் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, எஸ் நமக்கான ரிமோட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப குட்டியாக அழகாக வந்துருக்கு. ஸ்பைடர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக வந்துருக்குது. டடான் 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 டடான், வாவ், லுக் அட் திஸ் பா, எப்படி இருக்குது பாருங்க. சும்மா செம்மையாக பிளாக் கலரில் சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது எப்படி செவத்தில் ஏறல மாதிரிலாம் டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்க, அதுதாங்க வேறு லெவலு. பார்க்க ரியல் கொஞ்சம் கொடூரமான ஒரு ஸ்பைடராக வந்து இருக்குது பார்க்குறதுக்கும் போது. ஆனால் இதில் என்னென்னலாம் பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மேலே வந்து ஒரு ஐஆர் சென்சர் வந்து இங்கே மேலே நீட்டிகிட்டு இருக்குது. அந்த பின்னாடி வந்து சார்ஜ் போகிறதுக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பைடரில் லைட் ஏறிது பார்த்தீங்களா, கண்ணில் லைட் ஏறி பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இருக்குது. அப்புறம் நம்மளோட கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டிங்கிட்டும் நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இதை பேட்டரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து 6 பேட்டரி போடணுங்க. இந்த கண்ட்ரோலருக்கு 6 பேட்டரி வந்து போடணும். அப்புறம் கீழே இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து சார்ஜர் வந்து வச்சுருக்காங்க. அவருங்க இதை யூஸ் பண்ணி அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எஸ். ஸோ வந்து செப்பரேட்டாக நம்ம இதுக்கு வந்து சார்ஜர் வந்து இதுக்கு நம்ம சார்ஜ் போட தேவையில்லை போல். இதில் வந்து 6 பேட்டரி நம்ம இந்த கண்ட்ரோலில் 6 பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணியே இந்த ஸ்பைடர் டாயை நம்ம இப்படி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண எல்லா ஆர்சி டாயில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம தனியாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்ட்ரோலர்லேருந்து இந்த 6 பேட்டரி யூஸ் பண்ணி மட்டுமே இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி லைக் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இதில் பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு அது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்ற நான் சின்ன ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற உங்களை டெமோ வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன். ஆனால் அதுக்கப்புறம் இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே அடுத்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்மளுடைய இந்த ஆர்சி ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து 6 பேட்டரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதுலேருந்து தான் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போடணும். அவங்க கிளைம் பண்ணி இந்த சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20-40 நிமிஷம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து இதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஆனால் இதை கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய கண்ட்ரோல் வந்து கிடையாது. இந்த ட்ரிகரை மேலே தூக்கினா முன்னாடி போகும், கீழே அமுக்குனா பின்னாடி வரும், ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட், அவ்வளோதான். ஒருவேளை அந்த கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. நார்மலாக தரையில் வச்சு நம்ம விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரா அந்த ஆன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இப்படி ஒன்று 3 டைப்பில் இருக்குது. சென்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டோம்னா தரையில் மட்டும் போதுங்க. நம்ம இன்கேஸ் வந்து செவுத்தில் இருந்து விடணும் அப்படின்னா வந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஆன் பண்ணிடணும். ஃபுல்லாக ஆன் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சவுண்ட் எல்லாம் உம்முன்னு சவுண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் செவுத்தில் இப்படி வச்சோம்னு வச்சிங்களேன், ஒட்டிக்குது. ஒட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ நம்ம மூடி தள்ளணும் அப்படின்னா வந்து நம்மளோட சல்லுன்னு சூப்பராக வந்து போகுது. எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற இப்போ நீங்களே வந்து பாருங்கள். சரியா, உங்களுடைய செவுர் வந்து நல்லா பிளெயினாக நல்லா கிளீனிங்காக வந்து இருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து இந்த ஸ்லைடர் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து போகும். ஆன் பண்ணோம்னா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் செவுத்தில் வைக்கிறேன் பாருங்க. ஸோ அத்தோடனே செவுத்தில் அழகாக வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ பாருங்க, ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே எப்படி இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்றத. இதை வந்து இன்னும் நல்லா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு செவுத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போனால் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக அந்த செவுத்தில் வந்து போகுது. இப்போ மேலே வந்து வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி ஓடுது அப்படின்றத. இல்லம்மா இதை மட்டும் மேல தூக்குமா அப்படியா? செவத்துல வைக்கலாம். அது பக்கத்துல இல்லம்மா, அப்படி பக்கத்துல வேணும். அப்படி இல்ல பொறுமையா 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 பொறுமைய
எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு அற்புதம் வந்து இருந்துச்சு. அண்ட் செவுத்துல வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்தோட யாரோட சவுண்ட் நல்லா வந்து பயங்கரமா வந்து கேட்டுச்சு. முக்கியமா வந்து இந்த ஆர்சி ஸ்பைடர் வந்து நல்லா ஸ்மூத்தா போகக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து நல்லா வள வளன்னு இருக்கணும், நல்லா சொர சொரப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதனால வந்து ஸ்மூத்தா கண்டினியூவா ரன் ஆக முடியாது, இடையில தேங்க கீழே வந்து விழுந்துடும். அதனால உங்களுடைய செவுர் வந்து நல்லா வள வளப்பா பல பளப்பா இருக்குமா என்னோட செவுர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலையும் சைட்ல எல்லாத்திலயும் வந்து சூப்பா வந்து போவோம். எங்க வீட்டுல மேல அவ்வளவா சரியில்லை, சைடு செவுர் மட்டும் கொஞ்சம் வள வளப்பா இருந்துச்சு, அதை மட்டும் விட்டு வந்து டெஸ்ட் பண்ணல. ரொம்பவே வந்து ஒருத்தங்க அந்த ஒரு ஆர்சி டை சூப்பரா வந்து இருக்கு, நீங்களும் வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன், கிளிக் பண்ணி போய் பண்ணிக்கலாம். அவ்வளவு காய்ச்சி இந்த வீடியோ அண்ட் இந்த மாதிரி வேற என்ன அன்பாக் பண்ணும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ உங்களை மீண்டும் பாக்குற வரைக்கும் இட்ஸ் மீ விச் ஆர் சென்சிட்டி. பாய்.